இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நானும் திருடுனேன். டேய், இவ்வளவு நாள் நான் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ண நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாம். பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான். ஓ! நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கங்க புண்ணு? ஏய் மச்சான், ரெண்டு பேர்ல யார் மச்சாங்கற நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளிய வச்சு பேசுறீங்க. வீட்டுல வீசி ஆமா. வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காதே. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல என்ன படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்ததா எடுக்காததா? எடுத்ததா. நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாயை பேசிட்டு இருக்காதே. நேரத்துக்கு கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கறத மறந்து வளவள பேசிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யார் கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இது வரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவான் இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர, அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வெச்சிருக்கிறதுக்கு பேர் மூஞ்சியாடா. இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா ஒண்ணு வருது. கலை, மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியடா தங்கச்சி. இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். ஓமா அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாயே, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி சரக்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி விடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணின்னு? நீங்க தானே கட்டிக்கிற போறீங்க. அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன் தங்கச்சி? அண்ணி, நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தஞ்சி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தென்னையில பொறுக்கி. நான் ஒரு குழாய் உட்காரல. தள்ளி உட்கார்றா தங்கச்சி. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தைரியமா போ. escape. மாப்ள, என் மணிமேகலை கண்ணில் இருந்து கடலவு கண்ணீர் வந்த ஆள் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச, இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனம்னு அர்த்தம். ஐயோ அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா, அத நினைச்சே சிரிச்சே.